சாமிகள் வந்து ஒய்எஸ்சியில் வந்து சொல்லும்போது நமக்கு பிரமிப்பாக இருக்குது. அவங்க சொல்லும்போது எல்லா விஷயம் சொல்கிறது பூராவுமே சித்திரம் எழுதி வச்சுட்டாங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு சித்தர் சித்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஒன்பதையும் காயசித்தி ஆகணும்னா என்ன மாதிரி சுவாசம் நடந்தால் காயசித்தி ஆகணும் அப்படின்னு விளக்கம் இருக்குது. அப்போ அந்த பாட்டு சித்தர் பாட்டு. சித்தர் பாட்டை நீ வந்து நல்லா அதை நல்லா நான் சொல்கிறத உன்னிச்சுப்பார். அது எதை எந்த பயிற்சியை சார்ந்து வரும்னு பாரும். அதாவது, தண்டுக்கும் கீழ்மேலாக தமர் போல பிடர் மார்க்கம் ஏறுகின்ற வாழ்க்கையே கர்ப்பம்னா ஒய்எஸ்ஐ இது சாமிகள் சொன்னதுங்கள. அந்த பயிற்சிகள் வரும்போது பயங்கரமாக பிடிபட்டது. எப்படின்னா எப்படி எப்படி இப்போ நான் சொல்கிறதுலாம் வந்து இப்போ சித்தர் இதில் இருக்குது. இப்போ இவங்க சொல்லும்போது அப்போ மெண்டல் கிரியானுவாங்க. அப்போ மெண்டல் கிரியானா எப்படி வருது? இப்போ நம்ம அந்த அளவுக்கு உகந்துக்கிறது தான். அப் யோகானந்தர்லாம் வந்து இவர் யுக்தேஸ்வரர்லாம் நான் வந்து நேச்சூரில் பார்த்துருக்கேன். சொன்னால் நம்ப மாட்டாங்க. நான் நேச்சூரில் பார்த்துருக்கேன். என் பையனுக்கே அதை பேர் வச்சேன். சில நேரங்களில் அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் இந்த ஒளி கிடைக்கிறது, சப்தம் எல்லாமே வந்து நமக்கு தெரியுது, புரியுது. புரிந்து 100 பேர் இருக்காங்க, ஒருத்தவங்க புரிஞ்சு சொன்னான்னா மிச்ச பேர் பூரா அவங்களுக்கு வந்து ஒரு வேறு மாதிரி நினப்பாங்க. அதனால் நம்ம அதை ஆனால் அவர் சொல்லியிருக்காரு பாரு, இந்த ஒளி கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு, குருக்கு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம குருவை ஆழமாக பிடிக்கிறோம். பிடிக்கும்போது அந்த நிலை நமக்கு வருது. இப்படி மனம் போடாமல் பழகி பழகிட்டீங்கன்னு வச்சுக்க, அதுதான் அந்த சமாதி பழக்கம். அது சமாதி பழக்கம். அது ஜோதிடத்தில் அதான் சொல்லலாம், 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம். 4ஆம் இடம் மோட்சஸ்தானம், கல்லறை ஸ்தானம்தான். 8ஆம் இடம் மரணஸ்தானம், உயிர் பிரிய இடம். 12ஆம் இடம் உயிர் எந்த இடத்துல போய் சேரும்ன்றது. ஆன்மீகத்தில் நம்மளை விட உயர்வாக இருக்கிறவங்கள தேடி போகணும். அவங்கள பார்த்து போகாமல் பண்ணணும். ஆன்மீகத்தில் உயர்வாக இருக்கிறவங்கள தேடி போனோம்னா நமக்கு முயற்சி பண்ணுவோம் அவனை மாதிரி ஆயிடணும்ட்டு. அதே மாதிரி உலகியலில் நம்மளை விட வசதியானுக்கும் போகக்கூடாது. நம்மளை கீழே இருக்கவும் போனோடனே நமக்கு போதுன்ற எண்ணம் வரும். இவனே விளக்கம் நம்ம பரவாயில்ல அந்த எண்ணம் வரும். இங்கே வசதியானவங்க தேடணும்னா நம்ம மாட்டிக்குவோம். மூச்ச கவனி. அப்போ மூச்ச கவனிங்கிறது, மூச்சை கவனிக்க கவனிக்க மனம் நிற்கும். அப்போ மனமும் மூச்சு ஒன்று தான், மனமும் மூச்சு ஒன்று தான். அப்போ மூச்சு நிற்கும்போது அப்படியே சொக்கும் தெரியுதுன்னா அது என்ன ஆகிடுதுன்னா, அந்த கலர் வந்து புகை புகையாக போகுது. அதாவது மேகம் போகிற மாதிரி, அது மாதிரி மேகம் வந்து போன உடனே 100 கலர் மேகம் வந்து போகிற மாதிரி இருக்குது. அவங்க அழகாக போட்டு போச்சு, உலகத்துக்கு போட்டு போட்டு வச்சுருக்காங்க. அப்படியெல்லாம் தெரியல, அது மாதிரி வருது. சில நேரங்கள் அப்படியே ப்ளூவாக வர மாதிரி இருக்கும். ப்ளூ நிலையாக நிற்காது, வேறு ஒரு கலர் மாறிடும். அப்படி மாறி மாறி கலர் வரும் எனக்கு. அதே அப்போ அந்த கவனம் அதில் ஒன்றிடும். அதே மாதிரி எனக்கு வந்து அதிகமாக பெல் சவுண்டு கைன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும். நீ சொன்னால் யாரும் பார்ப்பனே, நானே அப்படி பிரமிச்சு போவேன். இதெல்லாம் பிரமி காரணம் இதெல்லாம் சொல்கிறாங்களே, இது மாதிரி வருவோன்றாங்க. பக்தியை வந்து விடக்கூடாது, பக்தியினுடைய நிலை தான். அதனால தான் சில விஷயங்கள் பக்தியும் யோகமும் இருந்துச்சுன்னா, யோகம் பண்ண முடியலைனாலும் பக்தியை பிடிச்சிட்டு போயிடலாம். அதனால தான் குரு பக்தி வேணுங்கிறது. இப்போ நம்ம முயற்சி வராங்க, இவ்வளவு டெக்னிக்கல் இவ்வளவு செஞ்சு ஒருத்தன் அந்த நிலை அடையலைனாலும் பரவாயில்ல, குரு பக்தி இருந்துச்சுன்னா அது வந்து போதும். அந்த குரு பக்தி வந்து மனதை ஒடிக்கிறோம். பக்திங்கிறது அந்த சக்தியை ஈழ்த்திடும் நமக்குள்ள. இப்போ எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் நினைவு சொல்கிற இங்கிலீஷில் பையன் ஒன்றும் தெரியாது, ஆனால் அந்த குரு பக்தி இருந்துச்சுன்னா அந்த குருவுடைய தன்மை நமக்குள்ள வந்துடும், அது ஈர்த்திடும். அந்த குருவின் தன்மை வந்தோன்னா நீ வந்து எதுவுமே தெரிஞ்சுக்கமா, குரு அப்படி பார்த்தார் இப்படி பார்த்தார் நீ சொல்லுவோம், உனக்கு தெரியாது, சும்மா போலியாக பேசுவேன். ஆனால் உண்மையிலேயே எனக்கு காட்சி கிடைக்கிறோம். நான் உண்மையிலே சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கேன். யோகானந்தர்லாம் வந்து இவர் யுக்தேஸ்வரர்லாம் நான் வந்து நேச்சூரில் பார்த்துருக்கேன். சொன்னால் நம்ப மாட்டாங்க. நான் நேச்சூரில் பார்த்துருக்கேன். என் பையனுக்கே அதை பேர் வச்சேன். சில நேரங்களில் அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் இந்த ஒளி கிடைக்கிறது, சப்தம் எல்லாமே வந்து நமக்கு தெரியுது, புரியுது. புரிந்து 100 பேர் இருக்காங்க, ஒருத்தவங்க புரிஞ்சு சொன்னான்னா மிச்ச பேர் பூரா அவங்களுக்கு வந்து ஒரு வேறு மாதிரி நினப்பாங்க. அதனால் நம்ம அதை ஆனால் அவர் சொல்லியிருக்காரு பாரு, இந்த ஒளி கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு, குருக்கு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம குருவை ஆழமாக பிடிக்கிறோம். பிடிக்கும்போது அந்த நிலை நமக்கு வருது.
நிறைய விஷயங்கள் நான் அனுபவ ரீதியாக வெளியே பார்த்துருக்கேன். நிலையான அதாவது அவங்க சொல்கிற மாதிரி இல்லைனாலும் எனக்கு வேறு வேறு மாதிரி அனுபவங்கள் வருது. ஆனால் அவங்க சொன்ன விஷயந்தான் அது. இப்போ இதில் தெரியுதுன்னா அது என்ன ஆகிடுதுன்னா அந்த கலர் வந்து புகை புகையாக போகுது. அதாவது மேகம் போகிற மாதிரி, அது மாதிரி மேகம் வந்து போன உடனே இன்னொரு கலர் மேகம் வந்து போகிற மாதிரி இருக்குது. அவங்க அழகாக போட்டு போச்சு, உலகத்துக்கு போட்டு போட்டு வச்சுருக்காங்க. அப்படியெல்லாம் தெரியல, அது மாதிரி வருது. சில நேரங்கள் அப்படியே ப்ளூவாக வர மாதிரி இருக்கும். ப்ளூ நிலையாக நிற்காது, வேற ஒரு கலர் மாறிடும். அப்படி மாறி மாறி கலர் வரும் எனக்கு. அதே அப்போ அந்த கவனம் அதில் ஒன்றிடும். அதே மாதிரி எனக்கு வந்து அதிகம் பெல் சவுண்டு கைன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும். நீ சொன்னால் யாரும் பார்ப்பனே நானே அப்படியே பிரமிச்சு போவேன். இதெல்லாம் பிரமிக்க காரணம் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இது மாதிரி வருவோன்றாங்க. தெரியுதுன்னா அது என்ன ஆகிடுதுன்னா அந்த கலர் வந்து புகை புகையாக போகுது. அதாவது மேகம் போகிற மாதிரி, அது மாதிரி மேகம் வந்து போன உடனே இன்னொரு கலர் மேகம் வந்து போகிற மாதிரி இருக்குது. அவங்க அழகாக போட்டு போச்சு, உலகத்துக்கு போட்டு போட்டு வச்சுருக்காங்க. அப்படியெல்லாம் தெரியல, அது மாதிரி வருது. சில நேரங்கள் அப்படியே ப்ளூவாக வர மாதிரி இருக்கும். ப்ளூ நிலையாக நிற்காது, வேற ஒரு கலர் மாறிடும். அப்படி மாறி மாறி கலர் வரும் எனக்கு. அதே அப்போ அந்த கவனம் அதில் ஒன்றிடும். அதே மாதிரி எனக்கு வந்து அதிகம் பெல் சவுண்டு கைன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும். நீ சொன்னால் யாரும் பார்ப்பனே நானே அப்படியே பிரமிச்சு போவேன். இதெல்லாம் பிரமிக்க காரணம் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இது மாதிரி வருவோன்றாங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், சித்தர் பாடல் எல்லாம் படித்தோம், செஞ்சோம், நிறைய விஷயம் சித்தர்கள் சொல்லுவாங்க. சித்தர்கள் சொல்லும்போது அது நமக்கு புக்கில் இருக்க தெரியல, தெரியல. இப்போ நம்ம இந்த சாமிகள் வந்து ஒய்எஸ்சியில் வந்து சொல்லும்போது நமக்கு பிரமிப்பாக இருக்குது. அவங்க சொல்லும்போது எல்லா விஷயம் சொல்கிறது பூராவுமே சித்தர்கள் எழுதி வச்சுட்டாங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு சித்தர் சாதா சித்தர்கள் சித்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஒன்பதையும் காயசித்தி ஆகணும்னா என்ன மாதிரி சுவாசம் நடந்தால் காயசித்தி ஆகணும் அப்படின்னு விளக்கம் இருக்குது. அப்போ அந்த பாட்டு சித்தர் பாட்டு. சித்தர் பாட்டை நீ வந்து நல்லா அதை நல்லா நான் சொல்கிறத இன்னைக்கு பாரு. அது எதை எந்த பயிற்சியை சார்ந்து வரும்னு பாரு. அதாவது தண்டுக்கும் கீழ்மேலாக தமிழ் போல பிடர் மார்க்கம் ஏறுகின்ற வாழ்க்கையே கர்ப்பம்னா. அப்போ அந்த காலத்தில் கர்ப்பங்கிறது வந்து உடலை அழியாத நிலையை வைக்கிறது, உடலில் இருக்க கர்மா வத்திக்கிறது. உடலில் இருக்க கர்மா வத்திக்கிறது தான் கர்ப்பம். அதாவது காய கல்பமாக்கிறது, கர்மாவும் ஒழிக்கணும். இந்த உடல் வந்து அழுகி போகிறது, நாற்றம் அடிக்கிற உடம்பில் நீ சுத்தம் பண்ணணும்னா அந்த சுவாசங்கிறது எங்கே போடணும், முதுகுத்தண்டு வழியாக போகணும், முதுகுத்தண்டு வழியாக சுவாசிக்கணும் அங்கே தான் அந்த பாட்டு. அதான் தண்டுக்கும் கீழ்மையாக தமர் போல பிடர்மையாக இருக்கும் ஏறுகின்ற வாசியே கற்பனா. அப்போ வாசிங்கிறது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல, வாசிங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இந்த சப்ஜெக்ட் என்னென்னா வாசிங்கிறது என்னென்னா, அதாவது நம்ம மனம்தான் நல்லா இருக்கா, மனம்தான் சுவாசம், சுவாசம்தான் மனம். இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். மனம் நிற்கும். அப்போ மனமும் மூச்சு ஒன்று தான், மனமும் மூச்சு ஒன்று தான். அப்போ மூச்சு நிற்கும்போது அப்படியே சொக்கும். இது இரு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இதான் புத்தாவில் சொல்லி கொடுக்காங்க. உபாசனான்னு சொல்கிறான். எப்படின்னா மூச்சு வேற இல்லை, மனம் வேற இல்லை. அப்போ மனதை எங்கடா மனம்னா இது கண்ணுக்கு தெரியல, மனதினுடைய போக்கு சுவாசம்தான். அந்த சுவாசத்தில் கவனத்தை வச்சிங்கன்னா அந்த சுவாசம் அப்படியே ஓடி ஓடி நிற்கும். நிற்கும்போது அந்த சுவாசமே இங்கே நிற்கிதுச்சு வச்சுக்க, அந்த இடத்துல நிற்கும்போது அங்கே வந்து ஒளி கிடைக்கும். இப்போ அதை வந்து கொஞ்சம் ஆழமாக செய்கிறவங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். இப்போ நம்ம மூச்சு இழுக்கிறோம், வெளியே விடுறோம். இந்த மூச்சு வெளியே வர மூச்சு, உள்ளே போகிற மூச்சு, நீ பலமாக பண்ணிவிட்டு அப்புறம் மூச்சியை கவனிக்க ஆரம்பிச்சிங்கனாவே அந்த கவனம் போக போக அந்த மனம் விடுங்க விடுங்க, சுவாசம் விடுங்க, சுவாசம் உள் சுவாசம் விட ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து வச்சுக்க,
இப்போ தண்டுக்கு கீழ் மேலே எப்படி ஓட்டுறது அப்படின்னா நினைவு தான். அப்போ நான் சொன்னேன்னா மனம் அங்கிறதான், நல்லா கவனிக்க, மனம்ங்கிறதான் சுவாசம், சுவாசம் தான் மனம். அப்போ நீ சுவாசத்தை போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்து வேலைக்காகாது, மனசை வந்து அப்போ அதில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்கு அந்த நம்ம வெளியே காத்து இருக்கிறோம். அப்புறம் வந்து நீ உள்ளிருந்து அந்த மூலாதாரத்திலிருந்து அப்படியே மேலே நினைவை கொண்டு வந்தீங்கன்னா அந்த முதுகு தந்திலையும் நமக்கு நினைவு வர்றது நல்லா புரியலாம். நான் சொல்கிறது அனுபவம், ஒன்றா பறக்கணும் அதுக்க அப்படியே எடுத்துனோம்னா மேலே வர மாதிரி இருக்கும், கீழே இருக்க மாதிரி இருக்கும், அந்த நினைவே அது மாதிரி கொண்டு வந்துடும். அப்போ நினைவோடு அந்த சுவாசம் போகும், சுவாசமும் மனமும் ஒன்று தான். இதை புரிய அதுதான் வந்து மனோ ரீதியாக செயல்படக்கூடியது, செயல் காற்றுனால செயல்படக்கூடியது ஒன்று. அதான் செய் செய் செய்து விடுங்கன்னா எப்படி செய் செய் செய்து விடணும்னா ஓம் நமச்சிவாய நமச்சிவாயன்னு கத்துறேன், கத்துறேன் சப்தம் வர எல்லாம் வருது, பேச முடியாமல் போகும்போது அப்படி நினைவுக்கு கொண்டு வந்துடுறேன், நினைவு கொண்டு ஒரு கூட்டாயிருது. அதனால தான் சொல்கிற மந்திரத்தை விட நினைக்கிற மந்திரத்துக்கு பவர்ன்றான், புரிஞ்சுக்குதா? சொல்கிற மந்திரத்தை விட நினைக்கிறது வந்துடுது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சப்தங்கள் வந்து திருமூலரில் சப்தம் சொல்கிறான், ஒவ்வொரு ஆதாரங்களையும் ஒவ்வொரு சப்தம் வரும் அப்படிங்கிறான். இப்போ இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன், ஆனால் படிச்சிருக்கோம், இதெல்லாம் கற்பனையாக இருந்தது. ஆனால் ஒய்எஸ்ஐ இது சாமிகள் சொன்னதுங்கள அந்த பயிற்சிகள் வரும்போது பயங்கரமாக பிடிபட்டது. எப்படின்னா எப்படி எப்படி இப்போ நான் சொல்கிறதுலாம் வந்து இப்போ சித்தர் இதில் இருக்குது. இப்போ இவங்க சொல்லும்போது அப்போ மென்டல் கிரியானு வாங்க, அப்போ மென்டல் கிரியானா எப்படி வருது? இப்போ நம்ம அந்த அளவுக்கு உகந்துக்கிறது தான். அப்போ நிறைய விஷயங்கள் வந்து ஆழமாக நமக்கு செயல்படுது. அதே நேரத்தில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வைராகியமாக அதை ஆழமாக பிடித்தோம்னா அது வந்து நமக்கு வந்து நம்பிக்கை விடும். நிறைய விஷயங்கள் எதனால் இதாகுதுன்னா பிரச்சனைகள் நிறைய இருக்குது மனுஷனுக்கு. இதை பிரதானம் நினச்சி வரலன்னு பிரச்சனைகள் தீருமா தான் வர்றான். அப்போ இங்கே வந்தவுடனே போய் நான் அதை செய்யலாம், பிரச்சனை ஒன்றும் தீராது, தீரலைன்னா அவன் விட்டுருவான். அப்புறம் எப்படி அனுபவத்துக்கு வரும்? அப்போ வர்றவங்க கூட இப்போ இந்நேரம் இத்தனை பேர்த்து பெரிய ஆளாக இருக்கணும். அப்போ என்ன போயிடுறாங்க, அவங்களுக்கு வந்து பொழுதுபோக்கு மாதிரி ஆக்கிடுறாங்க. இப்போ இதே அது வந்து ரொம்ப முடியாதவங்க வராங்களா வரலையா? ஒரு தண்ணீரை பெறுறாங்க, அந்த ஒரு உயர்நிலை நிலையில் தண்ணீரை பெறுறவங்க வராங்க. அப்போ இறைவனே தண்ணீரைவை கொடுத்து இன்னொரு விஷயம் இருக்குது தெரிஞ்சுக்க போகிறான்னா அனுப்புகிறாங்க. அவனே முடியலை, கீழ் இந்த மக்களுக்கிட்ட சொல்லி செய்ய முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ எல்லாமே அந்த விஷயங்கள் பூரா நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போகிற சுவாசத்தினுடைய சப்தமும் வெளியே வர சுவாசத்தையும் கவனித்தோம்னா, அந்த கவனிச்சிக்கிட்டே இருந்தோம்னா மனம் போடாது, மனம் ஓடாது, மனம் ஓடாது. இப்படி மனம் ஓடாமல் பழகி பழகிட்டீங்கன்னு வச்சுக்க, அதுதான் அந்த சமாதி பழக்கம். அது சமாதி பழக்கம் அது. அப்போ அதே மாதிரி நாம் தாயினுடைய கருவில் இருக்கும்போது, அது சித்தர் சொன்னதான், தாயினுடைய கருவில் இருக்கும்போது எப்படி தாயினுடைய கருவுக்குள்ளே இருந்தோம், எப்படி சுவாசிக்காமல் இருந்தோம் அந்த கேள்வி வரும்ல. அப்போ இங்கே ஏதோ ஒரு சுவாசம் டெக்னிக்கல் இருந்திருக்கு, சுவாசம் டெக்னிக்கல். அதை என்ன சொல்கிற தொப்புள் கொடி வழியேன்றான், தொடர்பு தாயின் தொடர்புல அந்த உயிர், அந்த உயிர் இருந்துச்சுன்றான். அப்போ அப்போ மூச்சு வந்து அந்த கருவறைக்குள்ள, கருவறைக்குள்ள எப்படி சுவாசிச்சு அந்த உயிரோடு இருந்துச்சு, அந்த சுவாசத்தை நீ செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீ கல்லறையில் போய் எப்படி கருவறையில் இருந்தியோ அப்படியே கல்லறையில் இருந்துக்கலாம். அதனால்தான் பூமியை தாயின்னா, தாயுங்கிற கல்லறைக்குள்ள போய் படுத்து அந்த தாய் வந்து, அதுவும் தாய் இதுவும் தாய். அப்போ இதை பழகினாதான் அங்கே போய் இருக்க முடியும், அதை தான் சமாதின்னா. எது கல்லறையில் பழக்கலாம்ல, அப்போ அவன் சுவாசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சுவாசம் இருந்தால் தான் அந்த கல்லறை இருக்க முடியும். அதனால் வந்து கருவறை கல்லறைன்றான் ஜோதிடத்தில். அதான் சொல்லுவான், நாலாம் இடம், எட்டாம் இடம், பன்னிரெண்டாம் இடம். நாலாம் இடம் மோட்சஸ்தானம், கல்லறை ஸ்தானம்ன்றான். எட்டாம் இடம் மரணஸ்தானம்,
உயிர் புதிய இடம், பன்னெண்டாம் இடம் உயிர் எந்த இடத்த போய் சேரும்ன்றது. இப்போ இந்த நாளையும் கொண்டு வரான். அதே இதில் அந்த நாலு விஷயம், அதாவது மோட்ச திரிகோணம்ன்றான். இந்த மோட்ச திரிகோணத்தினுடைய அமைப்பில் மோட்ச கிரகங்கள்னு வந்தது. குரு, குரு, சனி, கேது, இந்த மோட்ச கிரகங்கள் மூன்று, மோட்சஸ்தானங்கள் மூன்று. இது இந்த மோட்சக்கிரங்கள் மோட்சஸ்தானத்திலேயே இருந்தாவோ, ஏதோ ஒரு வழியே இருந்தாவோ, இவங்க போன பிறவிலே இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம வர்றாங்க, நான் அணிவை தேடி வர்றவங்க பூரா பார்த்தீங்கன்னா, போன பிறவிலே இருந்து வர்றவங்க பார்த்தோம்னா பார்த்து கண்டுபிடிச்சிருவான். நம்ம பார்த்திபனுக்கு நான் சொன்னேன், அவர் ஆரம்பத்தில் அப்போ அப்படி போக அதெல்லாம் போக மாட்டார், பிரச்சனை வரும்னா கல்யாணம் பண்ணார், பிரச்சனை வந்துச்சு எல்லாம் இருந்துச்சு. சில விஷயங்கள் வந்து நம்ம ஜோதிடத்தில் நம்ம கணிக்கிறது சரியாக வருது, அப்படிங்கும்போது நம்ம பிரமிப்பாக இருக்குது. ஜோதிடமே நமக்கு, ஜோதிடம் வந்து நான் படிக்கலை செய்யலை, போன பிரிவுங்கிற தொடர் தான். ஏன்னா நான் புஸ்தங்களை வாங்கி வாங்கி படித்தேன், குருங்கிற நம்பிக்கை கூட இல்லை. குருன்னு நம்பிக்கை ஒரு ஆளை போய் படித்தேன், அந்த ஆள் நம்மளை வந்து இது பண்ணார், அதனால் மனம் விட்டு போச்சு. அப்போ ஏதோ போன தொடர் இருக்குது, இது வந்த உடனே அது ஞாபகத்துக்கு வந்துடுது. நீ ஏதோ ஒரு விஷயத்தை பேசுகிற, ஒரு புஸ்தகத்தை படிச்சிருக்க, அந்த புஸ்தகத்தை சொல்கிறவங்க ஒரு படிச்சிருக்க, முழுசாக படிச்சிருக்க, ஆனால் ஒரு பாகம் ஞாபகத்தில் இருக்குது, படிச்சிருக்க, நீ என்கிட்ட சொல்கிற, ஆனால் அந்த புஸ்தகம் முழுசும் எனக்கு தெரிஞ்சு போன மாதிரி ஒரு உணர்வு வந்துடும். நீ படித்து தான் சொல்கிறேன், ஆனால் என்கிட்ட ஏற்கனவே இருக்குது, மூளையில் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது, அதை நம்ம எடுக்க முடியல அவ்வளோவா. எல்லாருக்கும் இருக்குது, எல்லாரும் எல்லாம் இருக்குது. அது எப்படின்னா, நம்ம நம்ம நினைக்கிறோம், நம்ம எந்தெந்த வகையில் பாதிக்கப்படுறோம், ஒரு ஆன்மீகத்தில் நெருங்கி போகும்போது எவ்வளவு பிரச்சனைகள் வருது, அப்போ நம்ம பாதிக்கப்படுறோம்னா எல்லாத்துக்கும் அந்த மாதிரி தானே இருக்கும். கெட்டிக்காரன் யாரும் கிடையாது, கெட்டிக்காரன் யாரும் கிடையாது. என்ன ஒரே விஷயம், வைராக்கியமாக இருந்த பொருள் மேலேயோ இது மேலேயோ பற்று வரக்கூடாது. பொருள் மேலே பாசம், பந்த பாசம் வரக்கூடாது, பந்த பாசம் வரக்கூடாது, பொருள் பற்று இருக்கக்கூடாது. இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா பந்த பாசம்னா தன்னை சார்ந்து யாரும் யாரோட நாட்டம் வைக்கக்கூடாது. நமக்கு எப்படியோ ஒரு பந்த பாசம் வந்துடுது, அங்கே அப்போ தோற்று போகிறோம். நம்ம பொதுவான ஆளாக இருக்க மாதிரி இருக்கணும், நம்மளை வந்து ஏற்ற இறக்கமாக யாரையும் பிரித்து பார்க்கக்கூடாது. நம்ம சமமான ஒரு நிலை வர மாதிரி நமக்கு பக்கம் மனசு வந்துச்சுன்னா ஆன்மீகம் ஈஸியாக வரும். கடவுள் எப்படி எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்காரு, அதே மாதிரி நாம் எல்லாத்தையும் பொதுவாக நினைக்கும் போது நமக்குள்ள கடவுள் வந்துடுறார். இது அத்வேதம். இங்கே ஆங்காரம் வராது, இது ஆணவம் வராது, இறக்கம் தான் வரும், இறக்கம் தான் வரணும், தந்திரம் வரக்கூடாது. தூர தந்திரக்காரனாக தான் வரான், இறக்கம் தான் வரணும். ஆன்மீகத்தினுடைய உச்சகட்டம் இறக்கம் வரணும், தந்திரம் வரக்கூடாது. தந்திரத்தில் எல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா அது வந்து திரும்பி தரங்கட்டு போயிடும். ஆமாம், அதனாலே வந்து அந்த இறக்க சுபாவம் வரணும். அடுத்த வழி நம்ம மாதிரி நினைக்கணும், அகங்காரம் வரக்கூடாது. இந்த அகங்காரம் வந்து நம்ம சும்மா இருந்தாலும் இருக்க உண்டு பண்ணிடலாம், உண்டு பண்ணுறது பிரச்சனை தான். அப்போ உண்டு பண்ணுறதுக்கு போகக்கூடாது, உண்டு பண்ணுறதுக்கு போகக்கூடாது. நம்ம எப்போவுமே ஒரு நிலை வச்சுக்க, ஆன்மீகத்தில் நம்மளை விட உயர்வாக இருக்கிறவங்களை தேடி போகணும், அவங்கள பார்த்து போகாமல் பண்ணணும். ஆன்மீகத்தில் உயர்வாக இருக்கிறவங்களை தேடி போனோம்னா நமக்கு முயற்சி பண்ணுவோம், அவனை மாதிரி ஆயிடணும்ட்டு. அதே மாதிரி உலகியலில் நம்மளை விட வசதியானுக்கும் போகக்கூடாது, நம்மளை கீழே இருக்க போனவுடனே நமக்கு போதுன்ற எண்ணம் வரும். இவனே விளக்கம் நம்ம பரவாயில்ல அப்படி எண்ணம் வரும். இங்கே வசதியானக்கும் தேடணும்னா நம்ம மாட்டிக்குவோம். அதனால தான் எல்லா விஷயங்களும் நம்ம பார்க்கும்போது இந்த தவம் இதுக்கு வர்றாங்க, பிரச்சனைக்கு வர்றாங்கன்னா நிலையாக நிற்காத காரணம் தான், நிலையாக நிற்காததுக்கு காரணம் தான். வர்றாங்க போகிறாங்க, ஆனால் யாரோ நாலு பேர் தான் தொடர்ந்துருக்காங்க செய்கிறாங்க, மிச்சமெல்லாம் வந்து கலைஞ்சிருது. அவங்களுக்கும் எந்த அனுபவம் வரதில்லை, எந்த அனுபவம் வரதில்லை, போயிடுறாங்க. அதுதான் காரணம். இல்லைன்னா அந்த அனுபவம் வந்து அது ஆழமாக போச்சுன்னா அதனுடைய விஷயமே வேறு, அதன் விஷயமே வேறு. அது வந்து செயலுக்கு வர்றதுன்ற பெரிய விஷயம்.